குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜினேற்ற ஒடுக்க வினைகளின் வகைகள் ஒடுக்க ஒடுக்கவினை ஃபஸ்ட் என்னென்னு தெரியும் உங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன் ஆக்ஸினேட்டர் ஒடுக்கம் ஒரு வேதிவினை நிகழும் பொழுது அது கண்டிப்பாக ஆக்சிஜனேட்டர் ஒடுக்கவினை நிகழ செய்யும் அது எப்படி சரி நம்ம வரையறுக்கலாம் அப்படின்னு பார்த்தப்பனா ஆக்சிஜனேட்டர் வினை இரண்டு வகையில் வகை வரையறுக்கலாம் ஒரு வகை பார்த்தப்படனா அணுவை பொறுத்து வரையறுக்கக்கூடியது ஒன்று இன்னொன்று பார்த்தா எலக்ட்ரானை பொறுத்து வரையறுக்கக்கூடியது ஒன்று சரிங்களா அது அணுவை பொறுத்து அப்படின்னு பார்த்தா ஒரு வினையில் அதாவது ஒரு வேதி வினையில் ஆக்சிஜனை சேர்த்தலும் ஹைட்ரஜனை நீக்குதலும் அப்படி இல்லைனா ஆக்சிஜனை சேர்த்தல் அல்லது ஹைட்ரஜனை நீக்குதல் இதில் ஏதாவது ஒன்று நடந்ததுனால் அது கண்டிப்பாக வரும் உங்களுக்கு ஆக்சிஜனேற்ற வினைன்னு சொல்லலாம் ஒடுக்கு வினைக்கு அதை அப்படி தலைகளாக மாற்றுங்க ஹைட்ரஜனை சேர்த்தலும் ஆக்சிஜனை நீக்குதலும் அப்படி இல்லைன்னா ஹைட்ரஜனை சேர்த்தல் அல்லது ஆக்சிஜனை நீக்குதல் இதில் ஏதோ ஒன்று நடைபெறுகிறோம் அது ஒடுக்கு வினையாக இருக்கும் இது வந்து அணுவை பொறுத்து ஒடுக்கு வினை வர்றதுக்கு ஒரு முறை சரி இன்னும் என்ன உங்களுக்கு எலக்ட்ரானை பொறுத்து ஸோ இப்போ எலக்ட்ரானை பொறுத்து எப்படி சில வரையின்னு பார்த்தா அப்படின்னா ஒரு தனிமம் எலக்ட்ரானை இழந்தால் அது ஆக்சினேட்டர் எனப்படும் இன்னொன்று பார்த்தா எலக்ட்ரான் ஒரு தனி எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டால் அது ஒடுக்கம் எனப்படும் அதான் சிம்பிளாக இங்கிலீஷில் சொல்லியிருப்பாங்க லியோஜர் அப்படின்னு ஸோ இந்த ஆக்ஸினேட்டர் ஒடுக்க வேணுன்னு பார்த்தீங்கன்னா வேதியில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும் சார் இது ம படித்து மெமரி பண்ணி எழுதி பார்க்குறது முக்கியம் கிடையாது நீ என்ன பண்ணணும் புரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அப்போ ஆக்சினேஷன் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ஆக்சினேற்றம் ஏற்றம் ஒடுக்கும் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன பண்ணால் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிம்பாங்க சரிங்களா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அது எப்படி ரிடாக்ஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஸோ எப்படின்னா ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ஸோ ரிடக்ஷன் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சாரி ரிடக்ஷன் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ஸோ இங்கே என்ன இருக்குது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் க்ரீன் ஆஃப் எலக்ட் ரிடக்ஷன் ரிடக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு த்ரீ வேர் ரெடு ஆக்சிடேஷன் ஓஎக்ஸ் ரெட் ஆக்ஸி ரிடாக்ஷன் அப்படிங்களா சரிங்களா இது எப்படி நம்ம சாட்டின் ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா லியோஜர் அப்படிங்கிற ஒரு வேர் வச்சுக்கலாம் லியோஜர் எல் இ ஓ ஆர் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரான் நம்ம சிம்பிளாக மெமரி மைண்ட் வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் லியோஜர் அப்படின்னா சரி மீனிங்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ் எல் லாஸ் ஆஃப் எலெக்ட்ரான் ஆக்சிடேஷன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் அப்படின்னு வரும் பின்னால் நான் எழுதி கொடுக்குறேன் அதை பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ த இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஆக்சிஜனேட்டை ஒடுக்க வேண்டிய தமிழில் சொல்லுவோம் அது சிம்பிளாக நம்ம லியோஜர் அப்படிங்களா லியோஜர் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் கெயின் ஆஃப் எலெக்ட்ரான் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ ஒரு தனிமம் வந்து எலெக்ட்ராக லாஸ் பண்ணிச்சு அப்படின்னா என்ன இருக்கும் உங்களுக்கு அது ஆக்சிஜன் அடையும் தெரியும் இன்னும் வந்து எலக்ட்ரான் கெயின் பண்ணிச்சுன்னா அது ரிடக்ஷன் அடையும் ஸோ இது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தா அப்படின்னா நம்ம முன்னாடியே படித்தது தான் ஒரு தனிமம் எலக்ட்ரானை இழந்தால் அது என்ன தன்மையுடையதாக இருக்கும் நேர்மின் தன்மை உடையதாக இருக்கும் அது என்னன்னு ப்ளஸ்ஸு நம்ம குறிப்போம் ஒரு தனிமம் எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டால் அது என்னவாக இருக்கும் எதிர்மின் சுமையுடையதாக இருக்கும் அது என்ன ஒடுக்கை வினைக்கு உட்படன்னு சொல்லலாம் சரிங்களா அதை பொறுத்து தான் இந்த வினையை கொண்டு வராங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்த ஆக்சிஜன் ட்ரை ஒடுக்கும் வினையை அஞ்சு வகையே பிரிச்சிருக்காங்க ஸோ அது என்னென்ன வினைன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன்று இணையும் வினைகள் இன்னொன்று சிறைவடையும் வினைகள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிறைவடையும் வினைகள் அதுக்கடுத்து இடப்பயிற்சி வினைகள் இந்த இடப்பெயர்ச்சி வினைகளில் ரெண்டு துணை பிரிவு இருக்குது ஒன்று பார்த்தப்படா உலோக இடப்பயிற்சி வினைகள் இன்னொன்று அலோக உடப்பயிற்சி வினைகள் அலோக இடப்பெயர்ச்சி வினைகள் இருக்கும் நாலாவது வினை பார்த்தோன்னா விகித சிதைவு வினைகள் சரிங்களா அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் பரிமாற்றத்திறன் வினைகள் எல எலக்ட்ரான் பரிமாற்றத்திறன் வினைகள் அப்படிங்களா சரிங்களா ஸோ இதை பற்றி இப்போ ஒன்று ஒன்று பற்றி டீட்டெயிலாக பார்க்குறோம் ஸோ இப்போ இணையம் வினைகள் அதனால் செய் இணையும் வினைகள் இணையக்கூடியது இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் நீரில் வந்து எண்ணெய் சேர்த்துங்க நீரும் எண்ணெய் சேர்த்துனீங்க அப்படின்னு என்னவாசர் இருக்குது உங்களுக்கு இணையமான இணையாது ஏன்னால் நீருக்கு மேலே என்ன இருக்கும் எண்ணெய் மயந்துகிட்டு இருக்கும் ஸோ அது வந்து இணையம் வேணுனா இணையம் வினையும் கிடையாது அப்போ எது செய் இணையம் வேணும்னா அதே தேங்காய் எண்ணெய் வெளக்கெண்ணெய் கல்லெண்ணெய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் எண்ணெய் எனக்கு கலந்துரும் ஸோ அது இணைவினை அதே வாட்டரில் மில் பால் பால் தண்ணி ஊற்று காப்பீடு தண்ணி ஊற்று கலந்துக்கும் அதுவும் இணைவினை ஸோ இப்போ இது இது இந்த மாதிரி பொருத்தமாக சேர்த்தக்கூடியதான் இணைவினை அப்படிங்கிறது ஸோ இப்போ இது எப்படி வரையறுக்கலாம் இரண்டு வினைபொருட்கள் வினைபுரிந்து ஒரு சேர்மத்தினை தரும் தரும் ஆக்சினேட்டர் ஒடுக்க வினைகள் இணையும் வினைகள் நினைக்கலாம் அப்போ ரெண்டு பொருள் வினை இணைந்து ஒரு சேர்மத்து கொடுத்துச்சின்னா அது என்ன சொல்லுவாங்க ஆக்சிஜினேட்டர் ஒடுக்க இணையும் வினைகளை நினைக்கலாம் அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கார்பன் ஆக்சிஜனுடன் வினி புரிந்து கார்பன் டை ஆக்சைடு தருகிறது சரிங்களா இது நம்ம என்ன முன்னாடி சொன்னோம் இல்லையா ஒரு எலக்ட்ரானை எழுதுதுன்னா அது ஆக்சிடேஷன் அது என்னவாக இருக்கும் ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டால் அது ரிடக்ஷன் அதை ஒடுக்க வினை வினை அதில் என்ன இருக்கும் எதிர் கு எதிர் சுமி இருக்கும் ஸோ இப்போ இந்த வினையில் பார்த்த அப்படின்னா இந்த ஆக்சிஜினேட்டின் பண்புகள் நீங்கள் பார்த்துருவீங்க ஆக்சிஜனேட்டர் எண்ணின் பண்புகள்னு சொல்லிட்டு ஒரு எட்டு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா மொதல் என்ன உங்களுக்கு தனித்த நில தனிமத்தினுடைய ஆக்சிஜன் எப்பொழுதும் ஜீரோவாக இருக்கும் பூஜ்யமாக இருக்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ கார்பன் அப்படிங்கிற தனித்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது அதனுடைய ஆக்சிஜன் ஜீரோவாக இருக்கும் அதேமாரி ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு ஆக்சிஜன் ஜீரோவாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு ஆக்சிஜன் ஜீரோவாக இருக்கும் இப்போ ஓட்டு அப்படிங்கிறது ஒரே மூலக்கூறு தான் அப்போ அதுக்கு ஆக்சிஜன் இருக்கும் உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும் ஸோ அப்போ இங்கே ரெண்டுமே நகர இருக்குது ஜீரோவாக இருக்குது ஆனால் விளை விளைபொருளில் பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஏன்னா இருக்குது கார்பனுக்கு ப்ளஸ் ஃபோர் ஆக்சிஜன் என்ன இருக்குது ஆக்சிஜனுக்கு மைனஸ் டூ ஆக்சிஜன் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ என்ன இருக்குது கார்பன் அப்படிங்கிறது ஆக்சிஜன் ஆக்சிடு ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிருக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு எது வச்சு சொல்கிறேன்னு புரியுதா கார்பனுக்கு ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் என்ன சொல்லியிருக்கோம் எலக்ட்ரானிக் இழந்த தன்மை அது ஆக்சிஜன் அடையுது ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரானிக் எயின் வாங்கியிருக்கு அது வந்து ஒடுக்கம் அடையின் தன்மை ஸோ இதை வச்சு நம்ம சொல்லலாமா இங்கே கூ கொடுத்துருக்காங்க பாரு ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கம்னு கொடுத்துருக்காங்க கார்பன் இருந்து ப்ளஸ் மாதிரி இருக்குது ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஜீரோவில் இருந்து என்னவா இருக்குது மைனஸில் போயிருக்கு ஸோ ஆக்சிஜன் ஒடுக்கும்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிதைவடையும் வினைகள் ஸோ சிதைவடையும் வினைகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா இணையும் வினைக்கு இருக்கக்கூடியது ஸோ இதே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சிதைவடையும் வினைகள் ஒரு சேர்மம் இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட கூறுகளாக சிதைவடையும் ஆக்சிஜனற்ற ஒடுக்கு வினைகள் சிதைவடையும் வினைகள் என அழைக்கப்படுகின்றன ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சேர்மம் இணைய வினைகள் என்ன பார்த்தோம் இரண்டு வினைபடு பொருட்கள் இணைந்து ஒரு சேர்மத்தை உருவாக்குறது இணையும் இது அப்படி தலைகளாக போட்டிங்க அப்படின்னா ஒரு சேர்மம் இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட கூறுகளாக சிதைவடையும் ஆக்சிஜினேட்டர் ஒடுக்க வினைகள் சிதைவடை வினைகள் என அழைக்கப்படுகின்றன கொடுத்துருக்காங்களா ஸோ இவ்வி இவ் இவ்வினைகள் இணையும் வினைகளுக்கு நேர்மறையானவை இவ்வகை வினைகளில் ஒரு சேர்மத்தில் உள்ள இரண்டு விபரண தனிமங்களில் ஆக்சினேட் எண்களில் மாற்றம் ஏற்படுகிறது ஸோ இவ் இவ்வினை இணையும் வினை கொடுத்துருக்காங்க இல்லையா இவ்வி இவ்வினைகள் இனி இணையும் வினைகளுக்கு நேர்மாறானவை இவ்வகை வினைகளில் ஒரு சேர்மத்தில் உள்ள இரண்டு வெவ்வேறு தனிமங்கள் ஒரு சேர்மத்தில் இருக்கக்கூடிய இரண்டு வெவ்வேறு தனிமங்கள் ஆக்சிஜன் எண்ணில் மாற்றம் அடையுது அப்படிங்கிறாங்க இப்போ எடுத்துக்காட்டு பொட்டாசியம் குளோரைட் அப்படிங்கிற ஒரு சேர்மத்தை கொடுத்துருக்காங்க அதாவது கேசிஎல் ஓ த்ரீன்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு ஒரு சேருமத்தை கொடுத்துருக்காங்க கேசிஎல் ஓ த்ரீ ஸோ இதில் பார்த்தா என்னென்ன தனிமம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது குளோரைடு இருக்குது ஆக்சிஜன் மூணு இருக்கா மேலே என்ன வரையறை கொடுத்துருவாங்க ஒரு சேர்மத்தில் உள்ள இரண்டு விவரண தனிமங்களின் ஆக்சிஜன்களில் மாற்றம் ஏற்படுகிறது ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒன் மார்க்கு கேட்குறாங்க சார் சரி அதனால் இது ஒன் மார்க்கில் இம்பார்ட்டண்ட் பார்த்துக்குவோம் இந்த நாலு அஞ்சு டைப் ஆஃப் அஞ்சு வகையான வினைகள் இருக்குது இல்லையா இந்த அஞ்சு வகையான வினைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பொறுத்துக்கு மாதிரியும் கேட்கலாம் இல்லைன்னா ஆன்சர் கொடுத்து அதையுமே நீங்கள் கண்டுபிடிக்க சொல்லலாம் சரிங்களா கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே கொடுத்துட்டு இது கரெக்டாக எதுக்கு இது கரெக்டாக வரும் அப்படி மாதிரி கேட்பாங்க பார்த்துக்குவோம் சரிங்களா ஸோ இப்போ பொட்டாசியம் குளோரைட் இருக்கக்கூடிய ரெண்டு தனிமத்தினுடைய துணி ஆக்சிஜன் வே மா மாறுபட்டு காணப்படுது அப்படிங்கிற எடுத்துக்காட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேசிஎல் த்ரீ இதில் பார்த்தேன் அப்படின்னா குளோரைடு ஆக்சிஜனைட்ரிஜன் ப்ளஸ் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சிஜனுக்கு மைனஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுவே விலை விளைபொருளை பாருங்க குளோரினுக்கு வந்து மைனஸ் ஒன்றாக இருக்குது ஆக்சிஜனுக்கு பூஜ்ஜியமாக இருக்குது ஸோ இப்போ என்ன சார் நடந்திருக்குன்னு பார்த்த அப்படின்னா ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணியிருக்கு எலக்ட்ரானை இழந்திருக்கு அப்போ ஆக்சினேட்டம் அடைஞ்சிருக்கு அதேமாரி சிஎல் குளோரின் வந்து என்ன மாதிரி இருக்குது ப்ளஸ் ஃபைவ்லேருந்து இங்கே இருக்குது மைனஸ் ஒன்றாக வந்திருக்கு அப்போ எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு அதாவது ஆக்சிஜன் ஆக்சிஜனை ஒடுக்கம் அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா இது எப்படி சார் நம்ம ஆக்சிஜன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த டாபிக் முடிச்சு நான் எழுதி ரிட்டன் மெட்டிரியில் சொல்லுவோம் எழுதி போட்டுருக்க வச்சு நான் உங்களுக்கு நடந்தேன் எப்படி ஆ ஆக்சிஜன் ஏன் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இப்போ அதுக்கடுத்து பார்த்தா இடப்பயிற்சி வினைகள் ஸோ இந்த இடப்பயிற்சி வினைகள் அப்படிங்கிறது ஆக்சிஜன் ஒடுக்க வினைகளின் போது ஒரு சேர்மத்தில் உள்ள ஒரு அணு அல்லது அயனி மற்றொரு அணு அல்லது அயனியால் பதிலீடு செய்யப்பட்டால் அத்தகைய வினைகள் இடப்பயிற்சி வினைகள் எனப்படுகின்றன இதுக்கு என்ன செய்ய எடுத்துக்காட்டு சொல்லலாம்னு பார்த்தப்பினா இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் மூலியமாக போகல ஸ்போர்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் கபடி கோகோ இந்த மாதிரி டீம் கோ ஸ்போர்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்க விளையாட்டுக்கு போகும்போது எக்ஸ்ட்ரா மூணு பேர் நாலு பேர்த்து கூட்டிகிட்டு போவாங்க அது ஏன்னு பார்த்தா சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா சப்போஸ் அங்கே போயிட்டு அங்கே விளையாடக்கூடிய பையனா பொண்ணாலையோ நம்மளால் விளையாட முடியல அப்படின்னா அதுக்கு என்ன மாற்றி போட்டுவோம் இல்லையா அதே மாதிரி தான் சிங்கின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ இப்போ ஆக்சிஜனேட்டர் ஒடுக்க வினைகளின் போது ஒரு சேர்மத்தில் உள்ள ஒரு அணு அல்லது அயனி மற்றொரு அணு அல்லது அயனியால் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய வினைகள் இடப்பயிற்சி வினைகள் என்ன அழைக்கப்படுகின்றன இவ்வினைகளை மேலும் ரெண்டு வகையை பிரிக்கலாம் ஒன்று பார்த்தாப்படனா உலோக இடப்பயிற்சி வினைகள் இன்னொன்று அலோக இடப்பயிற்சி வினைகள் என்ன வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க சரிங்களா ஸோ உலோக இடப்பயிற்சி அப்படின்னு என்ன சார்னால் உலோகம் மட்டுமே இன இடைப்பயிற்சி அடையக்கூடியதாக இருக்கும் ரெண்டும் சமமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கணும் சொல்கிறாங்க ஸோ இந்த உலோக இடப்பயிற்சி வினைகளை ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ அதில் பாருங்கள் இந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இங்கே கொடுத்துருவாங்களா இல்லை பாருங்கள் ப்ளூ கலர் ஒன்று ரெண்டு பேக்கி கொடுத்துருவாங்க அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் பாருங்கள் உலோக இடப்பயிற்சி வினைகள் ஒரு கண்ணாடி கடலில் நீர்த்து தாமிர சல்பேட் கரைசல் எடுத்துக்கொண்டு அது துத்தனாக உலோக வைக்கவும் ஸோ என்னது ஒரு கண்ணாடி கடலில் நீர்த்து தாமிர சல் தாமிர சல்பேட் கரைசல் அதாவது இந்த சொல்யூஷன் சொல்கிறாங்க சார் ஒரு கண்ணாடியில் வந்து நீர்த்து தாமிர சல்பேட் காப்பர் சல்பேட்னு சொல்லுவோம் அது வந்து நீர் நிறத்தில் இருக்குது இல்லையா அதில் என்ன பண்ணுறாங்க துத்துணாக தகடை வந்து சொறி வைக்க சொல்கிறாங்க ஒரு கண்ணாடி குடுவியில் என்ன நீ து தாமிர சல்பேட் கரைசில் எடுத்துக்கிட்டு அதில் துத்துணாக தகடை வந்து சொறி வைக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இன்னும் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தாமிர சல்பேட் கரைசனுடைய நீளநிற மருந்து சிறு நேரமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து இதில் என்னவோ உனக்கு கலர் மறைஞ்சி துத்துநாக தக தகட்டில் வந்து கலர் ம மாறி இருக்கும் அப்படிம்பாங்க அதை பாருங்கள் மேடம் ஒரு கண்ணாடி கல் நீர்த்து தாமிர சல்பேட் கரைசில் எடுத்துக்கொண்டு அதில் துத்தனாக உலோகத்தகட்டினை வைக்கவும் கரைசிலை உற்று நோக்கவும் அடர் நீல நிறத்தின் செறிவுக்கு மெது மெதுவாக குறைய துவங்கும் இறுதியில் நிறம் முற்றிலும் மறைந்துவிடும் துத்தனாக உலோகத்தகட்டின் மீது பழுப்பு நிற தாமிர உலோகம் படிந்திருப்பதை காணலாம் கொடுத்துருக்காங்க துத்தணா உலோகத்தட்டின் பழுப்பு நிற உலோகம் படிந்திருப்பது நம்ம காணலாம் அப்படிங்க இந்த இதை தான் சொல்கிறாங்க சார் சரியா அப்போ அது பாருங்கள் குறைய தோகம் இறுதி நீல முற்றிலும் மறைந்துவிடும் துத்னா உலோகத்தட்டின் மீது பழுப்பு நிற தாமிர உலோகம் படிந்திருப்பை காணலாம் இந்நிகழ்வு நடைபெறும் நடைபெற பின்னொரு உலோக இடைப்பயிற்சி விண்ணின் காரணமாக அமைகிறது இது எதனால் சார் நடை இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னது இந்த பீக்கில் இருக்கக்கூடியது காப்பர் சல்பேட் சொல்யூஷன் தட் இஸ் தாமிர சல்பேட் சொல்யூஷன் அது கூட அதில் வந்து எதைதான் நம்ம சொறி வச்சிருக்கோம் துத்துணாகத்தாட்டை நம்ம சொறி வச்சிருக்கோம் இது என்ன சார் வினை நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காப்பர் சல்பேட்டு இந்த இடத்த சேர்ந்து விட்டு டூ ப்ளஸாகவும் இங்கே டூ மைனஸாகவும் மாறுது இங்கே இருக்கக்கூடிய இங்கே என்னவாக மாறுது ரெண்டு எலெக்ட்ரான் இழந்துட்டு அதாவது இசட் என்னு கிவ்ஸ் இசட் என்னு டூ ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு டூ எலக்ட்ரானாக மாறுது சரிங்களா அப்படி மாறும்போது என்ன இருக்குது இசட் அண்ட் டூ ப்ளஸு எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் ஃபுல் சேர்ந்து இசட் அண்ட் எஸ்ஓ ஃபோராக மாறிடுது காப்பர் மட்டும் தனியாக வருது அந்த காப்பர் டூ ப்ளஸ் என்னவாக இருக்கும் ஜிங்க்கு எல எலக்ட்ரான் எழுந்திருக்கலையே அந்த எலக்ட்ரானாக வாங்கிட்டு உலோகமாக மாறிடுது ஸோ இந்த வினை மூலிமா நீள நிறமாக இருந்து என்னவா மாறுது நிறமற்று துத்தநாட்டு தாட்டின் மீது பழுப்பு நிற பழுப்பு நீர் வளையம் போல் உருவாகிடுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வினையும் பின்னாடி நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு எழுதி காமிக்கிறேன் அதுக்கடுத்து அலோக இடப்பெயர்ச்சி வினைகள் ரெண்டுக்கும் ஒன்றும் இல்லை சார் உலோக இடப்பெயர்ச்சி வினை அலோக ரெண்டும் வே 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 வேறுபடி எதுவுமே கிடையாது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க காப்பரும் துத்தனாகவும் தாமிரம் மட்டும் இடப்பயிற்சி இருக்குது இங்கேனா உனக்கு பீத்து ஊதி தனிமங்கள் தான் நம்ம அலோகங்கள்னு சொல்லுவோம் அதில் இருக்கக்கூடியது என்ன குளோரின் அதை மட்டும் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அலோக இடப்பயிற்சி வினைக்கி ஸோ இதில் பாருங்கள் ஜிங்க்கு இது கூட ரியாக்டு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட வினை என்னது வினை புரியுது ஸோ அப்போ என்ன கிடைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு வச்சு சீல் என்ன வருது ரிசிடன்ஸ் எல்டோ மாறிட்டு ஹைட்ரஜனை மாறுது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து ஜீரோ ஆக்சிடன்லேருந்து ப்ளஸ் டூ ஆக்சிடன் நிலைக்கு மாறுது அப்போ ஆக்சிடட்டை அடையுது ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்லேருந்து ஜீரோ மாறுது அப்போ என்ன அதை எலக்ட்ரானை வாங்கி செய்யுது அப்போ என்ன வரைக்கும் கொடுக்கமடைய செய்யுது சரிங்களா இந்த வினையை வச்சு நம்ம அதை பார்த்துக்கலாம் அடுத்த நாலாவது விகித வினைகள் அது டிஸ்ப்ரோபோலிசன் ரியாக்ஷன் அப்படிங்குது என்ன சில பார்த்தோன்னா ரேசியோ விகிதச் சரிவு சில ஆக்சிஜனேட்டர் ஒடுக்க வினைகளில் ஒரே சேர்மம் ஆக்சிஜனேட்டர் மற்றும் ஒடுக்க ஆக்சிஜனை ஒடுக்கம் இரண்டிற்கும் உட்படுகிறது சரி ஒரு சேர்மத்தை பார்த்தா ஒரே சேர்மம் ஆக்சிஜனேட்டருத்துக்கும் வினைப்படுது ஆக்சிஜன் ஒடுக்குறதுக்கு உட்படுகிறது அந்த மாதிரி இருக்கிறது விகிதச் செறிவு அப்படிங்கிறாங்க ஏன்னா ரெண்டுமே சமமாக இருக்கணும் இல்லையா அதனால் அது இரண்டிற்கும் உட்படுகிறது இத்தகைய வினைகளில் ஒரே தனிமத்தின் ஆக்சிஜனேட்டர் அதிகரிக்கும் குறையவும் செய்கிறது இத்தகைய வினைகள் இதை வினைகள்னு அழைக்கப்படுகிறேன் அப்படிங்களா இப்போ ஒரு த ஒரு சேர்மம் இருக்குதுன்னா அதில் கூட தனிமை வந்து ஆக்சிஜன் இன்வா ஈடுபடுது ஆக்சிஜன் ஒடுக்குறதுக்கும் ஈடுபடுது ஏன் பக்கமும் என்ன சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து அப்படிங்கிறாங்க சரிங்களா ஸோ இதுக்கு எடுத்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடைந்து ஹச் டூ ஓட்டு அப்படின்னு சிதைவடைந்து நீர் மூலக்கூறாகவும் ஆக்சிஜன் வாயுமாக வெளியே போகுது அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹச் டூ அப்படி ஹைட்ரஜன் பெராக்சைடு இதில் பாருங்கள் ஆக்சிஜனுக்கு வினைபடு பொருளை மைனஸ் ஒன்று ஆக்சிஜனேட்டர் இருக்கு இல்லையா இதே வினை பொருளில் பாருங்கள் ஹச் டூஓ ஆக்சிஜன் என்னவா இருக்குது ஒன்றுக்கு பார்த்தா மைனஸ் டூன்னு இருக்குது இன்னொன்றுக்கு ஜீரோன்னு இருக்குது ஸோ மைனஸ் டூ அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்கலாம் உங்களுக்கு எலக்ட்ரானை வாங்கியிருக்குது அப்போ என்ன அவருக்கும் ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு இன்னொன்று பார்த்தோன்னா எலக்ட்ரான் இழந்திருக்கு அப்படிங்கும்போது போது ஆக் அடைஞ்சிருக்கு சொல்லலாமா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் குளோரின் மூலக்கூறு குளோரின் மூலக்கூறு எது கூட விண்ணப்பா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட வினைபுரியுது இல்லைங்களா அப்போ குளோரின் மூலக்கூறு இருக்கும்போது ஆக்சிடேட்டின் பூஜ்ஜியமாக இருக்கும் அதுக்கடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியத்துக்கு ப்ளஸ் ஒன்று ஹைட்ராக்சைடுக்கு மைனஸ் ஒன்று ஸோ இப்போ இந்த ஹைட்ராக்சைடு வேறு என்ன உங்களுக்கு குளோரின் வந்து இடம்பெயர்து அப்படின்போது எத்தனை பொட்டாசியம் இருக்குது ஆறு இருக்குது இல்லைங்களா அது எப்படி பிரிச்சு விடுறாங்க அஞ்சு பொட்டாசியம் குளோரைடாகவும் ஒரு பொட்டாசியம் குளோரைட்டு அதுக்கடுத்து நீர் முழுக்கற விளைப்பட எடுத்துடுறாங்க சரிங்களா அதில் பாருங்கள் ஃபைவ் கேசிஎல் அடுத்து கேசிஎல் ஓ த்ரீ ப்ளஸ் த்ரீ ஹெச் டு ஓ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு ஆக்சிஜன் பூஜ்ஜியமாக இருக்குது இங்கே என்னவா இருக்குது கேசிஎல்லில் பார்த்தோன்னா மைனஸ் ஒன்னாக இருக்குது கேசிஎல் ஓ த்ரீயில் ப்ளஸ் ஃபைவாக இருக்குது ஸோ இப்போ என்ன இருக்குது உனக்கு ஒன்று பார்த்தோன்னா கேசிஎல் ஓ த்ரீல பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அடைஞ்சிருக்கு கேசிஎல்லில் ஒடுக்கம் அடைஞ்சிருக்குது சரிங்களா இது எப்படின்னு முன்னாடியே எடுத்துக்களை கொடுத்துருவோம் இல்லையா அதுபடி நம்ம கணக்கிட்டு போட்டு பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து அஞ்சாவது வகை வினை என்னென்னு பார்த்தீங்க எலக்ட்ரான் எலெக்ட்ரான் பரிமாற்றத்திறன் வினைகள் ஸோ எலக்ட்ரான் பரிமாற்றத்திறன் வினைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து மார்க்கு உங்களுக்கு கிரியேட்டிவாக கேட்கலாம் திங்க் மணி ஆகிற மாதிரி கேட்கலாம் அதை பார்த்துக்கோங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உலோக இடப்பயிற்சி வினைகளில் உலோக இடப்பயிற்சி ஆகும் சொன்னோம் இல்லையா அந்த வினைகளில் தாமிர செல்பேட் கரைசிலேருந்து தாமிரத்தை துத்துணாக ஈட்டப்பயிற்சி செய்வதை உலோக இடப்பயிற்சி வினைகளில் நாம் கற்றறிஞ்சோம் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினையை சொல்கிறாங்க சார் சரிங்களா இந்த வினையில் பார்த்தா அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் தாமிர செல்பேட் சொல்லி சொல்ல துத்துணாகத்தகட்டு வச்சுருக்கோம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது கா தாமிர செல்பேட் கரை சொல்லி நிறம் முழுவதும் மறைஞ்சி துத்துணாகத்தகட்டின் மேலே என்னது பழுப்பு நிற வளையம் போல் நம்ம உருவாகிறதுன்னு கொடுக்குறோம் இந்த வினை தான் அங்கே எடுத்துக்கிட்டால் சொல்கிறாங்க பாருங்கள் வினைகளில் தாமிர சல்பேட் கரைசியலில் இருந்து தாமிரத்தை துத்துணா இடப்பயிற்சி செய்வதை உலோக இடப்பயிற்சி வினைகளில் நாம் கட்டறிந்தோம் இதன் எதிர்வினை நிகழ்கிறதா என்பதை நாம் சோதித்து அறிவோம் அதாவது இப்போ மு முன்னாடி என்ன பண்ணோம் தாமிர சல்பேட் கரைசலில் துத்துணாக தகட்டை வச்சோம் அது என்ன மாறிச்சு நீல கலர் மறைஞ்சி துத்துனாக தகட்டில் வந்து பல்பு நிறம் மாறிச்சு ஸோ இதே வினை என்ன பண்ணுறாங்க ஜிங்க் சல்ஃபேட் எடுத்துக்கிட்டோம் அந்த வினையின் மறுபடியும் மீள் வினியை நடைபெறுமா பார்க்க சொல்கிறாங்க ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நாம் கட்டுறது இது இதன் எதிர்வினை நிகழ்கிறதா அப்படின்னு பார்க்கணும் என்பதை நாம் சோதி தருவோம் முன்னரே விளக்கிய செயல் செயல்முறைப்படி துத்தனாக சல்பேட் கரைசலை ஒரு களனில் எடுத்துக்கொண்டு தாமிர தாமிர சல்பேட் கரைசிலை துத்தனா சல்பேட் சரி அதை பார்த்துக்குவோம் துத்துநாக சல்பேட் கரைசலை ஒரு கலனியை எடுத்துக்கொண்டு அதில் என்ன பண்ணுவோம் தாமிரத்தை தகட்டை சேருவரும் சரிங்களா தாமிர தகட்டுன்னு அச்ச கரைசில் வைக்கவும் தாமிரமானது துத்தநாக சல்பேட் கரைசிலேருந்து துத்துனாகத்தை இடப்பெயர்ச்சி செய்திருக்குமாயின் என்ன வரும் உனக்கு அது புரியுதுங்களா இது இந்த வினையில பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க தாமிர சல்பேட் கரைசில் துத்தனாக தகட்டை வச்சு நம்ம வச்சுருக்கோம் வச்சு வினையை நடத்தும் பொழுது இந்த வினை உருவாகிருக்கு கலர் எல்லாமே மறைஞ்சி போயிட்டு துத்தனாக தகட்டில் மட்டும் பழுப்பு நிறைவு மாதிரி இருக்குது இதுவே ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறாங்க தாமிர சல்பேட் கரைசல் எடுத்து துத்ரா சல்பேட் கரைசல் எடுத்துக்கிட்டு தாமிர தகட்டை உள்ளே வைக்கும்போது அந்த இந்த இதே கலர் வந்து ரிவர்ஸ் வினையாக எதிர்வினை நடைபெறுமா இந்த வினையை வந்து எதிர்வினையாக நடைபெறுமா அப்படின்னு கேட்குறாங்க சார் ஸோ அப்போ இதுக்கு என்ன சார் சொல்லி என்னென்ன பார்த்தா இந்த வினையை அப்படியே திருப்பி போடுங்க எதிர்வினையாக காப்பர் சல்பேட்டு கரைசல்ல சரி ஜிங் சல்பேட் கரைசன் துத்ரா சல்பேட் கரைசலில் தாமிர தகட்டு வச்சு வைக்கிறோம் அப்போ என்ன தாமிர சல்பேட்டாகவும் ஜிங்க் உலோகமாக மாறுதா அப்படி மாறும்போது இந்த மாதிரி கலர் வந்து உருவாகுதா அப்படின்னு பார்க்குற பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி உருவாகவே இல்லை அப்படிங்கிறாங்க கரைசல் வைக்கும் தாமிர மலர்ந்து துத்துனாக சல்பேட் கரைசிலருந்து துத்தனாக இடப்பெயர்ச்சி செய்திருக்கும் ஆயின் காப்பர் டூ பிளஸ் அயனி தாமிர டூப்ளம் தாமிர டூ ப்ளஸ் அயனி அயனிகள் கரைசில் இருந்திருக்க வேண்டும் இதன் விளைவாக கரைசல் நீல நிறமாக மாற்றமடைந்திருக்க வேண்டும் ஆனால் இத்தகைய மாற்றங்கள் ஏதும் நிகழ்வதில்லை எனவே தாமிரம் மற்றும் துத்தநாகம் ஆகிய இரண்டனையும் ஒப்பிடும்போது துத்தநாகம் எலக்ட்ரானை இழக்கும் தன்மையினையும் தாமிரம் எலக்ட்ரானை ஏற்கும் தன்மையினையும் பெற்றுள்ளது என நாம் முடிவு செய்யலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு முக்கியம் இதில் என்ன கொடுத்த உனக்கு இந்த விளைவாக கரைசில் நீள நிறமாக மாற்றம் அடைந்திருக்க வேண்டும் ஆனால் இத்தகைய மாற்றங்கள் ஏதும் நிகழவில்லை எனவே தாமிரம் மற்றும் துத்தநாகம் ஆகிய இரண்டனையும் ஒப்பிடும்போது துத்துனாகமானது எலக்ட்ரானை இழக்கும் தன்மை அதாவது ஆக்சிஜனேட்டர் அடையும் தன்மையும் தாமிரமானது எலக்ட்ரானை ஏற்கும் தன்மை அதாவது ஒடுக்கமடையும் தன்மையும் பெற்றிருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ துத்தநாகம் தாமிரண்டையும் ஒப்பிடும்போது என்ன துத்தனாகம் வந்து ஆக்சிஜனேட்டர் தன்மை உடையதாக இருக்குது தாமிரம் வந்து தன்மை உடையதாக இருக்குது இதை வச்சு உங்களுக்கு ஒன் மார்க் கேட்கலாம் எது வந்து அதிக ஆக்சிஜினேட்டர் அடையும் உடையது எது ஒடுக்கமடையும் தன்மை உடையதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஜிங்க் வந்து உங்களுக்கு அதிக ஆக்சிஜனேற்றம் அடையும் தன்மை உடையதாக இருக்கும் எதை ஒப்பிடும்போது காப்பரை ஒப்பிடும்போது அதாவது த துத்தனாக வந்து அதிக ஆக்சிஜனேற்றம் தன்மை உடையதாக இருக்கும் எதை ஒப்பிடும்போது தாமிரத்தை ஒப்பிடும்பொழுது அதை தான் கொடுத்துருங்க ஸோ அதே மாதிரி இன்னொன்று அதுக்கு வேறு ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க மேற்கொண்டுள்ளவாறு வெள்ளி நைட்ரேட் கரைசலில் தாமிரத்தை அகற்றினை வைத்து வினையுடன் நிகழ்கிறதா என பார்ப்போம் அது காப்பருக்கு கீழே பார்த்தோம் இல்லையா காப்பர் அதுக்கடுத்து சில்வர் அதுக்கப்புறம் கோல்டுன்னு பார்த்தோம் தனிவர சாட்டையில் பார்த்துருப்போம் அதை எடுத்துக்கிறாங்க காப்பரையும் எடுத்துக்கிட்டோம் காப்பரையும் ஜிங்கி ஒப்பிடும்போது ஜிங்கு வந்து அதிக ஆக்சிஜன் ட்ரமடங்கு தன்மை உடையது காப்பர் வந்து ஒடுக்கு மடங்கு தன்மை விடுதுன்னு பார்த்தோம் ஸோ இப்போ காப்பருக்கு கீழே கருது என்னது உங்களுக்கு சில்வர் சில்வரு சரி வெள்ளின்னு சொல்லலாம் வெள்ளி அப்போ ச காப்பர் தாமிரத்தையும் வெள்ளியும் நம்ப ஒப்ப வினையை நிகழ்த்தி பார்க்குறோம் ஸோ அதுக்கு வரைபடங்கள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் என்னது சில்வர் நைட்ரேட் கரைசல்ல வந்து தாமிரத்தை தாமிர தகட்டை வச்சு வினை அகழ்த்துறாங்க அது ஒரு செய்மரிப்பா கொடுத்துருவாங்க பாருங்கள் மேற்கொண்டுள்ளவாறு வெள்ளி நைட்ரேட் கரைசலில் தாமிர தகட்டினை வைத்து வினை ஏதேனும் நிகழ்கிறான்னு பார்ப்போம் புரியுதா வெள்ளி நைட்ரேட் கரைசல் சில்வர் நைட்ரேட்டு வெள்ளி நைட்ரேட் அப்படிங்கிறது வெள்ளி நைட்ரேட் கரைசல் அதுக்கு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஏஜி ஓ த்ரீ ஏஜி ஓ த்ரீ ஏஜி எண்பத்திரி இந்த கரைசில் வச்சு கரைசியில் வந்து நம்ம தாமிர தக்கட்டை நம்ம வச்சுக்கிறோம் சரிங்களா கரைசில் தாமிர தகட்டை வைத்து வினை எதனா பார்ப்போம் சிறிது நேரம் கழித்த பின்னர் கரைசல் மெதுவாக நீர் நிறமாக மா மா மாறத் துவங்கும் சரி அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கரைசில் நம்ம மறுபடியும் நீர் நிலமாக மாறுது அப்படிங்கிறாங்க சரிங்களா பார்ப்போம் மெதுவாக நீர் நிலமாக மா மாறத் துவங்கும் அப்போ காப்பர் டூ ப்ளஸ் அயனி தாமிர டூ ப்ளஸ் அயனிகள் கரைசில் சர்வ சர்வதை சேர்வதை இதுக்கு காரணமாகும் அப்போ என்ன உனக்கு தாமிர இருந்து எலக்ட்ரான் எங்கே போகுது அப்படின்னா சி சில்வர் நீர் கரைசில் போய் போயிட்டு சில்வர் வந்து இடப்பெயர்ச்சி அடை செய்யுது அதனால் என்ன வருது கலர் க கரைசில் வந்து நே நீல நிற கரைசிலாக மாறுது அப்படிங்கிறாங்க சரி அப்போ இது ரெண்டையும் கம்பை ஒப்பிடும் பொழுது என்னவாக இருக்கும் உனக்கு காப்பர் தாமிர வந்து அதிக எலக்ட்ரான் இழக்கும் தன்மையுடையதாகவும் சில்வர் வந்து சில்வர் வந்து வெள்ளி வெள்ளி வந்து அதிக எலக்ட்ரானிக் தன்மை தன்மையுடையதான் இருக்கும் அதே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் பாருங்கள் மேற்கொண்டுள்ளவாறு சிறு நேரங்களில் கரைசு மெதுவாக நீர் நிலம் மாற்றத்தோகும் சி டூ ப்ளஸ் கரைசு செல்வதற்கு காரணமாகும் அதாவது வெள்ளி நைட்ரேட் கரைசில் உள்ள வெள்ளியை தாமிரம் இடப்பை செய்கிறது வெள்ளி நைட்ரேட் கரை வெள்ளி நைட்ரேட் கரைசில் உள்ள தா வெள்ளியை தாமிரம் இடப்பை செய்யுது அப்படிங்கிறாங்க இதில் வினை கொடுத்துருக்காங்க பாருங்கள் காப்பரு ப்ளஸ் டூ ஏஜிஎன் ஓ த்ரீ ஏன் சார் அப்படின்னா காப்பருக்கு இணைய திறன் ப்ளஸ் டூ சில்வர் நைட்ரேட்டுக்கு எய்ட்டுக்கு பைடேஸ் ஒன்று ஸோ அப்போ இங்கே மைனஸ் ஒன்று இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால டூ இருக்கிறதுனால ஒன்று இங்கே டூ இருக்குது அப்போ என்ன ரெண்டு ரெண்டு நைட்ரேட் தேவை அந்த வினையும் பின்னாடி எழுதி காமிக்கிறோம் உங்களுக்கு சரிங்க அப்போ சி யூ டூ ஏஜி என் ஓ த்ரீ யூஸ் சி என் ஓ த்ரீ டூ வைஸு டூ ஏஜி ஸோ அப்போ என்ன உங்களுக்கு சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துருக்கோம் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனில் காப்பர் த தாமிர தகட்டு வச்சுருக்கோம் அது என்ன நம்ம அதை சிதைவடைந்து காப்பர் காப்பர் சல்ஃபேட் ஜூஸ்லாம் மாறுது அதை நீல கரைசெலாம் மாறிட்டு சில்வர் மட்டும் தகட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க சரிங்களா தாமிரம் மற்றும் வெள்ளி ஆகிட்டுக்கிடையே ஒப்பிடும் பொழுது மறுபடியும் கொடுத்துருக்காங்க பார் ஒப்பிடும் பொழுது தாமிரம் எலக்ட்ரானை இலக்கும் த தன்மையினையும் வெள்ளி எலக்ட்ரானை இயற்கும் தன்மையினையும் பெற்றுள்ளதை மே மேற்கொண்டு வினை வினை உயர்த்து உணர்த்துகிறது அப்படிங்கிறாங்க ஸோ மேற்கொண்டுள்ள சோதனை முடிவுகளிலிருந்து துத்தநாகம் தாமிரம் மற்றும் வெள்ளி ஆகிய உலகங்களுக்கிடையே ஒப்பிடும்போது எலக்ட்ரானை வெளியிடும் திறன் பின்னொரு வரிசையில் அமைந்துள்ளது ஸோ அப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வினையும் பார்க்கும்போது என்ன இருக்கும் உங்களுக்கு ஜிங்க்கு தான் அதிக எலக்ட்ரான் வழங்கும் தன்மையுடையது எதை கம்பேர் பண்ணும்போது துத்தநாகம் தான் அதிக எலக்ட்ரான் வழங்கும் தன்மையுடையது எதை கம்பேர் பண்ணும்போது தாமிரத்தை கம்பேர் பண்ணும்பொழுது பொழுது அதுக்கப்புறம் தாம தாமிரத்தையும் சில்வரையும் கம்ப ஒப்பிடும் பொழுது தாமிரம்னா இருக்குது அதிக எலக்ட்ரான் இழக்கும் தன்மையுடையது அப்போ சில்வர் அதை விட குறையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இது முக்கியமான சார் துத்தநாகம் அதிக எலக்ட்ரானிக் வழங்கும் தன்மையுடையது எதை தொடர்பு எதை ஒப்பிடும்போது தாமிரத்தை ஒப்பிடும் பொழுது தாமிரம் வந்து அதிக எலக்ட்ரான் இழக்கும் தன்மையுடையதாக ஒப்பிடும் பொழுது வெளியே ஒப்பிடும் பொழுது ஸோ இந்த இந்த வரி வந்து முக்கியமாக ஒன்மார்க்கில் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது அதை பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தா உலகங்களுக்கு இடையேயான எலக்ட்ரானை பெறுவதில் உள்ள மேற்கொண்டுள்ள தன்மையானது கால்வானிக் மின்கலங்களை வடிவமைப்பில் நமக்கு பயனுள்ளதாக உள்ளது இது இயற்பில் வடிப்ப கால்வானிக் மின்கலம் அதாவது ஜிங்க் சல்ஃபைட் ஒரு பக்கம் இடது கை இது இடது கை பக்கமும் காப்பர் சேர்ந்து வலது கை பக்கமும் வச்சுட்டு நடத்தணும்னா ஜிங்க் வந்து எலக்ட்ரான் இலக்க செய்யும் காப்பர் வந்து எலெக்ட்ரானில் வாங்க செய்யும் அதான் கொடுத்துருப்பாங்க உள்ள மேற்கொண்டுள்ள தன்மையானது கால்வானிக் மின்கணங்களை வடிவமைப்பு நமக்கு பயனுள்ளதாக உள்ளது கால்வானிக் மின்கணங்களை பற்றி பன்னெண்டாம் வகுப்பில் விரிவாக கற்போம் அப்படின்னு கொடுக்குறாங்க சார் அடுத்து பாருங்கள் இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா எழுதி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பாருங்கள் ஆக்சிஜனேட்டர் ஒடுக்கவினையின் வகைகளில் ஃபஸ்ட்டு பார்த்தா ஏற்றம் ஒடுக்கவினை ஏற்றம் அப்படிங்கிறது எலக்ட்ரான்கள் இழத்தல் கொடுக்கும் அப்படிங்கிற எலக்ட்ரானிக் பேருதல் வாங்குறது அது மைனஸில் இருக்கும் இது எலக்ட்ரானை எழுந்துச்சோம்னா தான் இருக்கும் எலக்ட்ரானை வாங்கிச்சின்னா தான் இருக்கும் அந்த தான் ஸோ முன்னாடி சொன்ன லியோஜர் அப்படிங்கிறது அதுதான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் கெயின் ஆஃப் எலக்ட்ரானாக்சன் பாருங்கள் லாஸ் எல் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் லியோ எல்இஓ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் ஜெர் லியோ ஜெர் சரிங்களா ஷார்ட்ஃபார்ம் வச்சுக்கலாம் ஏன்னா எல்லா ரியாக்ஷனுமே பார்த்தா ஆக்சிஜன் ரிடக்ஷன் அந்த ஆக்சிஜேஷன் நம்பர் வச்சு தான் நம்ம எவ்வளவு எழுதுவோம் சரிங்களா அதனால் இது முக்கியமாக ஒன்று பார்த்துக்குவோம் ஸோ அந்த ஒவ்வொரு வினைக்கு எடுத்துக்காட்டு அது எப்படி வினை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இணைவினை ஸோ அந்த இணைவினையில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இணை இணைவினை பாருங்கள் அதில் என்ன சொல்லுது கார்பன் கார்பனானது ஆக்சிஜனோட வினிப்பிருந்து கார்பன் டை ஆக்சைடு தருதுன்னு போட்டுருணும் சரியா சார் வந்து ஒன்று ஒரு அணு ஒரு தனிமை வந்து எலக்ட்ரான் இலக்கணம் ஒரு தனி எலக்ட்ரான் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூலக்கூறு வந்து உடையதாக இருக்கணும் அப்படின்னா அது மாதிரி இருந்தால் இறக்கவும் செய்யணும்னு இயற்கை செய்யணும் தான் நிலைப்பு தன்மை உடையதாக இருக்கும் என்ன சார் நிலைப்புத்தன்மை தன்மை இறக்கக்கூடிய அணுவும் எலக்ட்ரானிக் இழக்கக்கூடிய அணுவும் சரி எலக்ட்ரானிக் வாங்கக்கூடிய அணுவும் முழுவதும் நிரம்பி ஆர்பிட்டாலே பெற்றிருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு நிலைப்புத்தன்மை தன்மை அதிகம் உடையதாக இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை சார் உங்களுக்கே பசி இது எப்போ என்ன பண்ணுவீங்க வீட்டில் ஏதாவது ஒரு தீனி தொடக்கிட்டு இருப்பீங்க ஏதாவது இல்லை கடைக்கு போகணுன்னு நான் எச்சரிச்சிட்டு இருப்பீங்க இதே வயிறு நம்பர் சாப்பிட்டீங்கன்னா யாரையும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன பண்ணுவீங்க போய் தூங்கிடுவீங்க இல்லையா ஸோ அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா எலக்ட்ரான் இழந்துட்டு ஒன்று முழுது நிரம்பி அர்ப்பட்டில் மாறணும் இல்லை எலக்ட்ரான் வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழுது நிரம்பி ஆர்ப்பீட்டில் மாறணும் ஸோ அப்போது ஒரு மூலக்கூறு அப்படிங்கிறது நடுநிலைத்தன்மையோடையதாக இருக்கும் அந்த மூலக்கூறு நீ பிரிச்சிங்க அப்படின்னா நேர்மின் நயனி எவ்வளோ இருக்கும் அதுக்கு சமமாக எதிர்மின் நயனி இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ இதில் பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடு வனையும் புரிஞ்சிருச்சு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா விளைபொருளை பார்த்தோன்னா கார்பனுடைய ஆக்சிஜன் டேன் ப்ளஸ் நாலு அப்படின்னா ஆக்ஸிஜனுக்கு மைனஸ் டூன்னு கொடுத்து ரெண்டு ஆக்சிஜன் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் அமைப்பு பாருங்கள் ஸோ எலக்ட்ரான் அமைப்பு கார்பனுக்கு கார்பனுக்கு ஆனியன் ஆறு ஸோ அப்போ அது எலக்ட்ரான் அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி டூ ஸோ இப்போ இது வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தினா பாக்ஸ் போட்டுருப்பாங்க டூ எஸ் டூ டூ பி டூ அப்படிங்கிறது இதுவரை வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு ஸோ இந்த என்ன பண்ணலாம் ரெண்டு வாய்ப்பு இருக்குது சார் ஒன்று பார்த்தப்பனா இது முழுவதும் நிரம்பி ஆர்பிட்டராக மாறணும் அப்படின்னா இன்னும் நாலு எலெக்ட்ரான் நமக்கு தேவை இல்லையா நாலு லெக்ட்ரான் வாங்குறது பெருசாக அப்போ நாலு லிட்டர் கொடுக்குறது பெருசான்னு பார்த்தோன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வாங்குறது அப்படிங்கிறது நம்மளால் முடியாது நம்மகிட்ட இருக்கிறது கொடுத்துட்டு போகலாமே விழிஞ்சி வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ போது கார்பன் என்ன பண்ணணும் வெளிக்கூட்டு எலக்ட்ரானுக்கு நாலு எலக்ட்ரானை இழந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முழுது நிரம்பி அப்படின்னா அது துணி எலக்ட்ரான் அமைப்பே பெறுது அப்படிங்கிறாங்க சரிங்களா ஹீலியம் வந்து எலக்ட்ரானிப்பு ஒன் எஸ் டூ அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பே பெறுது அப்படிங்கிறாங்க அதே ஆக்சிஜன் எடுத்துகிட்டிங்கன்னா அதனுடைய எண் வந்து எட்டு அது எலக்ட்ரானி இப்போ ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஃபோரு இது என்ன சார் பண்ணுன்னு பார்த்தப்படனா நாலு எலக்ட்ரானை இழக்கிறது வரையில் ரெண்டு இலக்ட்ரன் வாங்குறது பெட்டர்னு பார்க்கும் சரிங்க இங்கே நாலு எலக்ட்ரான் இழந்துட்டு சாரி ஆறு எலக்ட்ரான் இழந்துட்டு நிலைப்பு தன்மை விட ரெண்டு எலக்ட்ரான் வாங்கிட்டு நிலைப்பு தன்மை அடையலான்னு சொல்லிட்டு ரெண்டு இலக்ட்ரன் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறனால டூ மைனஸ்ன்னு போடுறாங்க இது நாலு கார்பன் வந்து நாலு எலக்ட்ரான் இழக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறனால ப்ளஸ்ஸு நாலுன்னு போடுறாங்க இப்போ புரியுதுங்களா ஸோ அப்போ என்ன உனக்கு ஆக்சிஜனானது ரெண்டு எலெக்ட்ரனை வாங்கிட்டு அதுக்கு அடுத்து உள்ள முழுது நிரம்பி ஆர்பிட்டலான நியானுடைய அமைப்பு இருக்குது நீடைய எலக்ட்ரான் அமைப்பு என்ன இருக்கும் உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் நியானுக்கு பத்து அப்போ ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி மாறும் சரிங்களா இப்போ இந்த மா முழு எல்லாமே ந நடுநிலையாக இருக்கா அதே தான் எல்லாத்துக்குமே எல்லா ரியாக்ஷனுக்கும் அப்படி தான் சார் வரும் சரிங்களா எது எத்தனை எலக்ட்ரான் இழந்தால் அது திரும்பி அடையும் அதை பொறுத்து உங்களுக்கு முழுக்கூர் அமையும் அப்படிங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தா சிதைவடையும் வினை இப்போ ஒரு சேரும் உருவாயிடுச்சு அது சிதைவடையுது அதுக்கு எடுத்துட்டு என்னென்னு பார்த்தோம் நம்ம பொட்டாசியம் குளோரைட்டு ஸோ இந்த பொட்டாசியம் குளோரைட்டுக்கு ஃபார்முலா கேசிஎல் ஓ த்ரீ சரியா கேசிஎல் ஓ த்ரீ ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜனுக்கும் குளோரீனுக்கு நம்ம எலெக்ட்ரா ஆக்சிஜினேட் ஆக்சினேட்டை கண்டுபிடிச்சோமா ஸோ இப்போ இதில் பாருங்கள் கணங்கை போட்டிருக்க மாதிரி கேசிஎல் ஓ த்ரீ சி குளோரினுக்கு நம்ம ஆக்சிஜனை கண்டுபிடிக்கணும் அதனால் அது என்னென்னு வச்சுக்கிறோம் எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் பொட்டாசியத்துக்கு வந்து ப்ளஸ் ஒன்று சார் பொட்டாசியத்துக்கு ப்ளஸ் ஒன்று பார்த்தோம்னா பொட்டாசியம் எண் பத்தொம்போது அதுக்கு முன்னாடி கூடிய முழுது நீரும்பி ஆர்பீட்டர் என்னது ஆர்கான் அதுக்கு எண் பதினெட்டு ஸோ இப்போ என்ன பண்ணும் பொட்டாசியம் ஒரு எலக்ட்ரான் இழந்துட்டு முழுது நீர்பீட்டராக மாறும் ஸோ அப்போ அது எத்தனை எலக்ட்ரான் இழந்திருக்கு ஒரு எலெக்ட்ரான் அதனால் கே ப்ளஸ்ன்னு போட்டுட்டு ஒன்றுன்னு போ ஒன்றுன்னு போடுவோம் புரியுதுங்களா ஸோ அப்போ பொட்டாசியத்துக்கு ப்ளஸ் ஒன்று ஆக்சிஜன் முன்னாடியே பார்த்தோம்னா மைனஸ் டூன்னு அப்போ எத்தனை ஆக்சிஜன் வந்து இருக்குது த்ரீ ஆக்ஸ் மூணு ஆக்சிஜன் இருக்குது அப்போ மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஸோ இப்போ குளோரினுக்கு எக்ஸு பொட்டாசியம் எலக்ட்ரான் இழந்ததுனால மை ப்ளஸ் ஒன்றுன்னு வச்சுக்கிறோம் ஆக்சிஜன் எலக்ட்ரான் வாங்குறதுனால மைனஸ் சிக்ஸ்னு வைக்கிறோம் இது எல்லாமேனு ஜீரோவுக்கு அந்த பகுதி கொண்டு போங்க ஸோ அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு ப்ளஸ் ஒன்று மைனஸ் சிக்ஸு கூட்டினா மைனஸ் ஃபைவ் கிடைக்கும் மைனஸ் அஞ்சு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் அஞ்சாக மாறும் ஸோ இப்போ குளோரினுக்கு ப்ளஸ் அஞ்சில் இருக்குது ஆக்சிஜினேட்டில் நின்று அதே பொருளில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியத்துக்கு ப்ளஸ் ஒன்று பார்த்துட்டு முன்னாடி இல்லையா ஸோ அதனால் இங்கே ப்ளஸ் ஒன்றாக இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் ஒன்றாக தான் இருக்கும் அதேமாதிரி ஆக்சிஜனுக்கு மூலக்கூறாக இருந்துச்சுன்னா அது ஆக்சிஜனேட்டர் என்ன இருக்கும் ஜீரோவாக இருக்கும் சரிங்களா அப்போ இங்கே ப்ளஸ் ஃபைவ்லேருந்து என்னவாக மாதிரி இருக்குது இங்கே ஒன்று மைனஸ் ஒன்றாக மாதிரி இருக்குது இன்னொன்று ஜீரோவாக இருக்குது இதுவும் ஆக்சிஜனேட்டர் ஒடுக்க வினைக்கு ஈடுபடுதுன்னு சொல்லலாம் அதுக்கடுத்து இடப்பயிற்சி வினைன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ இதில் ஜிங்க்கு பாருங்கள் ஜிங்க்குக்கு ஜிங்க்கு எலெக்ட்ராமிப் பார்த்தப்படின்னா வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு ஜிங்கு அட்டாமி அணியன் முப்பது சரிங்களா ஸோ அந்த முப்பதுக்கு வெளிக்கூட்டி அமைப்பு எப்படி எழுதலாம் ஃபோர் எஸ் டூ அப்படின்னா த்ரீ டி டென்னு ஃபோர் எஸ் டூன்னு வச்சுக்கலாமா ஸோ இப்போ இது என்னது முழுது நிரம்பி ஆர்பிட்டால் டி டிஆர்பிட்டாக முடிஞ்சு போச்சு டிவாக முடிஞ்சிடும் ஸோ அப்போ இது இந்த ரெண்டு என்ன பண்ணும் லாஸ் பண்ணிவிட்டு என்னவோ மாறும் இசிட் டன் டூ ப்ளஸாக மாறுது ஸோ இப்போ இசட் டென் இசட் டென் டூ ப்ளஸ்ஸு அப்படிங்கிறது எதனையும் கன்ஃபீல் எலெக்ட்ரன் இப்போ இருக்கும் த்ரீ டி டென்னு முழுது நிரம்பி டி ஆர்பி இருக்கும் ஃபோர் எஸ்ல என்ன இருக்கும் உங்களுக்கு ஃபோர் எஸ் ஜீரோவாக இருக்கும் ஸோ அப்போ டூ ப்ளஸ்ல இருக்குது அதனால் ஈஸியாக ரெண்டு எலக்ட்ரானியில் இருந்துட்டு ஏன்னா நினைப்பு தன்மை அப்படி தான் மாறும் அதனால் இசிடன் டூ ப்ளஸ் இசி எலக்ட்ரானு இலக்கம் தன்மை அப்படி தான் அதாவது ஆக்சிஜன் அடையும் தன்மை அப்படி தான் இருக்குது இதே காப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் ஒன்று த்ரீ டி நைன் இருக்கா த்ரீ டி டென் இருக்குது இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் இது எலக்ட்ரானை வாங்க தான் பார்க்கும்போது கொடுக்காது அதனால் காப்பருக்கு என்ன வரும் சிஇ டூ ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறாங்க இதில் சம் எக்ஸப்ஷன் இருக்குது சார் இன்னைக்கு அக்கார்டிங் டு அவர் ஆல்ஃபா பிரின்சிபல் குன்சுபல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எழுதக்கூடிய எலக்ட்ரான் அமைப்பு ஃபோர் எஸ் டூ த்ரீ டி நைன் எழுதுவீங்க இது வந்து அக்செப்ட் பட் ஆக்சுவலாக எப்படி சார் இருக்குன்னு பார்த்த அப்படின்னா காரணமாக ஃபோர் எஸ் டூ ஒரு எலக்ட்ரான் த்ரீ டி ஆர்பிட்டரை வாங்கிட்டு ஃபோர் எஸ் த்ரீ டி டூவாக இருக்கும் த்ரீ டி டென்னாக இருக்கும் ஏன் சார் அப்படின்னு பார்த்தாப்பினா பாதி நிரம்பி அது முழுது நிரம்பிய ஆர் ஆர்பிட்டராக இருந்து அதிக நிலைப்புத்தன்மையுடையதாக இருக்கும் எதை ஒப்பிடும்பொழுதுனா பகுதி நிரம்பி ஆர்பிட்டராக ஒப்பிடும்பொழுது அது டீட்டெயிலாக அடுத்த லசனை பார்த்துக்கலாம் இப்போதைக்கு தான் இது மட்டும் தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோம்னா வீதிச்சி வீதிச்சிதி வினை இப்போ இதில் பார்த்தா இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு என்னது ஆக்சி ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் ஒன்று ஆக்சிஜன் ஆக்சிஜனுக்கு மைனஸ் ஒன்று ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்குன்னு பார்த்தப்படனா ஹச் டூ ஓ டூ இங்கே டூ எக்ஸு இங்கே ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது இல்லையா அப்போ டூனு போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஆக்சிஜனுக்கு அதுக்கு மைனஸ் டூ மாலிகுல் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிபிள் இருக்குது இந்த போய் ஈக்குவலுக்கு அந்த பின்னாடி டிவைடாக மாறும் ஸோ இப்போ எக்ஸு ஈக்குவல் டு ப்ளஸ் டூ டிவைட் பை டூ ஈக்குவல் டு ஒன்றுன்னு கிடைக்குது அதுக்கடுத்து எலக்ட்ரான் பரிமாற்ற வினை எலக்ட்ரான் பரிமாற்ற பரிமாற்றத்திறன் வினை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்தோம் இல்லையா இப்போ காப்பர் சில்வர் நைட் எய்ட்டு ஸோ இந்த காப்பர் சில்வர் நைட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு காப்பர் வந்து இங்கே பார்த்துருமே இல்லையா சில்வருக்கு பார்த்தா சில்வர் நைட்டு ஸோ அப்போ சில்வர் நைட்டி எப்படி சார் பிரின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜி என்ஓ த்ரீ கிவ்ஸ் ஏஜி ப்ளஸ்ஸு ப்ளஸ் என்ஓ த்ரீ மைனஸ்ன்னு வரும் சரியா ஸோ அப்போ இது ரெண்டு ஆனால் இங்கே காப்பர் என்னவாக இருக்குது டூ ப்ளஸ்ஸாக இருக்குது சரியா இப்போ காப்பர் வந்து சியூ டூ ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது சமநிலையாடி என்ன பண்ணணும் உனக்கு ரெண்டு சில்வர் தேவைப்படும் இங்கே ரெண்டு ப்ளஸ் இருக்குது இங்கே ஒரு ப்ளஸ் தான் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு ப்ளஸ்ஸு இங்கே ஒரு மைனஸ் தான் இருக்குது இல்லையா ஸோ அப்போ நீ இது சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா இங்கே என்ன வேணும் ரெண்டு நைட்ரேட் தேவைப்படுது ஸோ அப்போ வினைக்கு முன்னாடி டூ ஏஜி எண் ஊத் த்ரீ போட்டுக்கிறோம் அப்போ காப்பரை சியூ டூ ப்ளஸ் வந்து நல்ல நிலைப்படுத்தணும் அப்படின்னா ரெண்டு எண் த்ரீ மைனஸ் தேவைப்படுது அதனால் டூ ஏஜி அன்பு த்ரீ போட்டுக்கிறோம் அப்போ வினை நிகழும்போது பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா இது காப்பர் ரியாக்ட் வித்து வெள்ளி நைட்ரேட்டு தாமிரம் வெள்ளி நைட்ரேட் வினி புரிந்து ஏன்னா அது சி எண்பத்தி எட்டு வயசு ப்ளஸ் ஏஜியாக டூ ஏஜியாக மாறுது சரியா மாதிரி இந்த சில்வர் எப்படி சில மாறுன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட்டு ஏஜி ப்ளஸ் ப்ளஸ் எண்பத்திரியாக மாறுது சரிங்களா அது டவுட்டு இருந்ததுன்னு கேட்டால் என்னுடைய பேர் அரச குமார் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வேறு டவுட்டாக இருந்தால் இது மட்டும் இல்லை வேறு இதுக்கு முன்னாடி டாப்பிக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தப்பனா மெயினாக உங்களுக்கு ஆக்சிஜன் நம்பர் தெரிஞ்சிருக்கணும் ஆக்சிஜன் நம்பர் வந்து அதனுடைய வினையை தெரிஞ்சுருக்கணும் இந்த வினையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எந்த வினைக்காக இருந்தாலும் ஆக்சிஜன் வச்சு தான் நம்ம வினை எழுதுவோம் அதுக்கடுத்து வரக்கூடிய பேலன்சிங் ஈக்குவேஷன் அதாவது வினையை வருவிக்கக்கூடியது எதை பொறுத்த அமையும் ஆக்சிஜனை பொறுத்து தான் அமையும் ஓகேங்களா